ஜராஜன்ம வினாசாய தேகசுத்திகராய ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்ர பயிற்சியால் அடுத்து 141 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கு இப்படி இருக்க போகிறது. எந்தெந்த ராசிக்கு மகத்தான யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்கு ஏற்றம் அல்லது எந்தெந்த ராசிக்கு ஏமாற்றம் அல்லது முன்னேற்றம், இது போன்ற எல்லா விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். சனி பகவான் என்றால் பலரது மனதில் பயங்கரமான அச்சம் இருக்கும். காரணம் என்றால் சனி பகவான் ஒருவரின் கர்ம வினைகளுக்கேற்ப பலனை அளிக்கக்கூடியவர். கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற 2.5 ஆண்டுகள் எடுத்துக்குவார். 2022 சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு April 29 பெயர்ச்சியானார். கும்பராசியில் பயணித்து வரும் சனி பகவான் 22 ஜூன் 5 அதிகாலை 4:14 வக்கரமாயிருக்கிறார். அதாவது பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறார். இந்த வக்கர நிலையில் சனி பகவான் அக்டோபர் 23 வரை, அதாவது 141 நாட்கள் இருப்பார். சனிவான் வக்கரமடைவதால் அனைவருடைய வாழ்க்கையிலோ ஒரு சில தாக்கங்கள் இருக்கும். அதில் சில ராசிக்காருக்கு நல்ல பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து மோசமான பலன்களும் கிடைக்கலாம். இப்போது கும்பராசியில் சனி பகவான் வக்கரமடைவதால் ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள், எத்தகையான யோக நிலைகள் அடைப்போகிறார் என்றது இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். மேஷராசி எடுத்துக்கொண்டால் மேஷராசிக்கு 11 வீட்டில் சனி பகவான் வக்கரமடைகிறார். 11 இடமான லாபஸ்தானம் மூத்த சகோதரர்கள் வழியாக ஏற்படுகின்ற ஒரு அதிருஷ்டம் என்பது, இட் இஸ் எ பிளேஸ் ஃபார் கெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது லாபங்களை கூக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு ஜாதகனுக்கு வந்து தொழில் ரீதியாக அல்லது மற்ற குடும்ப ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு எதிர்பாராத லாபங்கள் அல்லது ஒரு மன நிறைவேற்றங்கள் கொடுக்கக்கூடியது, அதாவது எண்ணங்கள் நிறைவேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்றது 11 இடம். அதனால் இந்த இடத்துல சனி பகவான் வக்கரமடைகிறார். அதனால் எந்த ஒரு விளைவென்றால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வந்து சாதகமானதாக இருக்கும். காரணம் என்றால் சனி பகவான் வந்து சிரலக்னமாக மேஷராசி வர்றதுனால, சிரராசியாக வர்றதுனால 10 வீடு வந்து பாதகாதிபதியாக வர்றதுனால 11 வீடு சிரராசிகள் ஸ்திரரா, அதாவது சிரராசிகளுக்கு 11 வீடு பாதகாதிபதி. அதனால்தான் மேஷராசிக்கு வந்து சனி பகவான் பாதகாதிபதியாக, ஏன்னா 10, 11 கூடைவனாக வருகிறார். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அந்த பாதகாதிபதிக்கு வந்து இப்போ வந்து வக்கரமடைகிறானோ, ஏற்கனவே அவர் கெடுதலை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஸோ அவர் வக்கரமடைகிறார். அதனால ஒரு மிகுந்த ஒரு யோகமான காலமாக நாம் இது கருதிக்கலாம். பணம் வரவுடன் புகழ் வந்து பயங்கரமாக அதிகரிக்கும். தொழிலில் மட்டும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஏற்றங்களை தேடி வரும். கூட்டு தொழிலில் பயங்கரமான அதிருஷ்டம் ஏற்படும். எங்கு சென்றாலும் எதிர்பாராத ஒரு தனவரவு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, தாயார் மூலமாக ஒரு நல்ல அரவணைப்பு, பிள்ளைகள் மூலமாக பேரும் அதில் உதிர் வருமானம் பெறக்கூடிய அளவுக்கு, கடன்கள் அடையக்கூடிய காலமாக, குடும்பத்தில் அனைத்து கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு அன்பான சூழ்நிலைகள், இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட வருஷங்களாக இருந்த நோய்கள்லேருந்து விடுதலை, தந்தையார் மூலமாக பித்ரார்ஜித சொத்துக்களில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது, எதிர்பாராத பேங்க்கு இதுலேருந்து லோன்ஸு கடித்து தொழிலோ அல்லது வீடுகளோ நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உண்டாகின வகை என்பது, எதிர்பாராத லாபங்கள் என்பது, வெளிநாடு தொழிலில் முயற்சி என்பது, பல வகையான சிறப்பான முன்னேற்றங்கள் நமக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி வக்கரமடைகிறதுனால விசேஷமான பலன்கள் வந்து அக்டோபர் 21 வரை தரப்போகிறார். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு யோகக்காரகனாக சனி பகவான் விளங்குவதனால் ரிஷபராசிக்கு 10 வீட்டில் சனி வக்கரமடைகிறார். ஆகவே இக்காலபத்தில் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் வந்து அவசரத்தை கைவிட வேண்டும். காரணம் அவங்களுக்கு பாக்யாதிபதி சனி பகவான் தான், தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் தான், அல்லது தர்ம கர்மாதிபி யோகம் என்ற ஒரு மகத்தான யோகத்தை ரிஷபராசிக்காருக்கு வந்து சனி பகவான் தருகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் வக்கரமடைகிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், அவசரப்படாமல், ஏன்னா பாக்யாதிபதி வக்கரமடைகிறார் என்றால்
எதிர்பாரா தந்தை வழிய விரோதங்கள் உண்டாகும். தொழிலஸ்தானாதிபதி வக்கரமடைகிறார் என்றால், நல்ல நிதானமாக செஞ்சிட்டு இருந்த தொழிலோ ஏதோ ஒரு லேபர்னால அல்லது மற்றவர்களால் பல பிரச்சனைகள் உண்டாகி தொழிலோ குழப்பங்கள் உண்டாகும். அதனால தான் மிகுந்த ஒரு ஜாகிரதையாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்பது அவசியமாகிறது. எந்த ஒரு முடிவு அல்லது முதலீடு செய்வதாக இருந்தாலும், ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அவசரமாக எடுக்கக்கூடாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு முதலீடு கேபிட்டல் போடலாம்னா கூட ரொம்ப யோஜனை பண்ணி செய்கிறது மிக சிறந்தது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய என்பது இந்த காலகட்டத்தில் நமக்கு அவசியமானது. பேச்சிலும் கோபத்திலையும் நிதானத்தை கடைபிடுங்கள். ஏன்னா ரிஷபராசிக்காலுக்கு வந்து வாக்ஸ்தானம் வந்து தனஸ்தானம் வாக்ஸ்தானம் மிதுனம் வருகிறது. மிதுனம் என்றால் நமக்கு ரெட்டை ராசி, உபய ராசி. ஸோ எப்போ ரெண்டு பேச்சு மாதிரி திடீர்னு வந்து நம்ம சொன்னதே மாற்றி சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால தான் வந்து இந்த பேச்சிலையும் திடீர்னு கோவப்படுறதை வார்த்தைகள் விடுறது இந்த மாதிரி வந்து விஷயத்தில் நம்ம வந்து மிகுந்த ஒரு கவனக்கடன் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய வேலையில் மகத்தான வெற்றி கிடைக்கும். ஏன்னா பொறுமையாக இருந்தால், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குமுறும் எரிமலை மாதிரி, நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அனைத்தும் உங்களால் சாதிக்க முடியும். இதன் விளைவாக நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்னா, ஒரு தொழிலில் ஒரு மகத்தான முன்னேற்றம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து கடன்லேருந்து விடுதலை ஆகி நமக்கு எதிர்பாராத சொத்துக்களை வாங்கி, ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்த சொத்துக்கள் ஏதாவது விற்பனையாக இதன் மூலமாக நமக்கு ஒரு பணம் வந்து தொழிலில் மேலும் மேலும் ஒரு அற்புதமான முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு உண்டாகினும் வழி கிடைக்கும். அடுத்து மிதுனராசி நண்பர்களுக்கு எத்தகைய நன்மை கிடைக்கப் போகிறது? மிதுன ராசின்னு ஒன்பதாவது வீட்டில் சனி வக்கரமடைகிறார், பாக்கியத்தில் வக்கரமடைகிறார். இதனால் இக்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். ஏன்னா இங்கே அஷ்டமாதிபதி நமக்கு வந்து மிதுனத்துக்கு வந்து எட்டு கூடையவன் ஒம்பது கூடியவன் பாக்கியாதிபதியாக வருகிறார். ரெண்டு, ஒன்று கெட்டாதிபத்தியம், ஒன்று சுபாதிபத்தியம். இந்த ரெண்டு ஆதிபத்தியங்களை வர்றதுனால தான் என்ன ஆகிடுது, அஷ்டமாதிபதி வக்கரமடையும் போது என்ன ஆகிடும், சின்ன சின்ன விபத்துகள், நோய் நொடிகள், தொந்தரை இந்த மாதிரி வரும். பாக்கியாதிபதி வக்கரமடையும் போது தந்தை வழியே விரோதம் கொண்டு வரும், அல்லது பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினைகள் பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால தான் ஒரு புது அனுபவங்கள் நீங்கள் உணரக்கூடிய யோகம் என்பது, உங்களை வீட்டில் அல்லது பணியிடத்தில் எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அது சரியாக முடியுங்கள். அதாவது மிதுனராசன்னும் போது நமக்கு என்ன ஆகிடும், கொஞ்சம் சோம்பல் அதிகமாக வரும், சுறுசுறுப்பாக செய்யணும். என்னென்னா எட்டு ஒம்பது கூடி சனி பகவான் ஆதிபத்தியங்கள் வர்றதுனால சனி சோம்பலுக்கு அதிபதி, அதனால எந்த வேலை செஞ்சாலும் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லாமல் எந்த வேலை ஒப்படைச்சாலும் நம்ம சுறுசுறுப்பாக அது ஒரு கடமை உணர்ச்சியோடு செய்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். அது சரியாக முடிவெடுத்து நம்ம நல்லா நிதானமாக செயல்பட வேண்டும். ஆக அதற்காக அளவுக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டாம் ஏதோ ஒரு தொழில். ஏன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காருக்கு வந்து ரெண்டு புத்தி இருக்கிறதுனால, ரெண்டு புத்தி என்ன சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், அதாவது அது உபய ராசினால் திடீர்னு செய்யலாம் செய்யக்கூடாது, போகலாம் போக வேண்டாம், இது பண்ணலாமா வேண்டாம், ஒரு குழப்பமான மனநிலை உண்டாகும். அதாவது பர்டிகுலர்லி மிதுனத்துக்கு இப்போவுமே அந்த குழப்பம் உண்டு. அதுக்கு தான் அந்த மிதுனத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காலச்சக்கர ராசியில் வந்து அது மூணாவது ராசியாக வருகிறது. ஒரு நமக்கு வந்து ட்வின்ஸ் மாதிரி போட்டிருக்குது, ஒரு ஜெமினி, ஜெமினின்னா ஒரு ட்வின்ஸு, ஓ ட்வின்ஸ் இன் தி சென்ஸ் அவங்க ரெண்டு வேலைகள் ஒரே சமயத்தில் பண்ணுவாங்க, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, இல்லை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ரெண்டு ரெண்டு சிந்தனைகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிதறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால, கவனங்கள் சிதறக்கூடிய நிலை இருக்கிறதுனால அவசரப்பட வேண்டாம். ஏன்னா பாக்கியாதிபதி சனி வக்கரமடைகிறார், யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. சற்று நிதானமாக செயல்பட்டு மகத்தான, ஏன்னா லக்ஷ்மி ஸ்தானம் வந்திருக்குது, பாக்கியாதிபதி வந்திருக்கிறார், பாக்கியம் தந்தே தீருவார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அவர் அமர்ந்த பொறுத்து இப்போ வக்கரமடைகிறார், அதனால எதிரையும் அவசரப்பட வேண்டாம். திடீர்னு அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு நோய், ஆப்ரேஷன்ஸோ இந்த மாதிரி நேரத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா முடிவுகள் எடுத்தால் தொந்தரவு கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதை இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. கடகராசி நண்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது என்று பார்த்தால், கடகராசியின் எட்டாவது வீட்டில் சனி வந்து வக்கரமடைகிறார். கெட்டவன் கெட்டிட்டில் கெட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் அஷ்டமஸ்தானம் என்றது கெட்டஸ்தானம், கெட்ட கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகிறார். அதனால் எதிர்பாராத சில தன சம்பத்துகள் கடகராசி நண்பர்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரத்தில் ஏழு எட்டு கூடிய ஆதிபத்தியங்கள் இங்கே சனி பகவான் எடுக்கிறார். ஏழுன்னா கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம், மாங்கலிய ஸ்தானம். இப்போ வக்கரமாயிருந்தது எதிர்பாராத வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய இடம் அது. ஸோ அதனால தான் கடகராசிக்காரர்கள் வந்து இந்த காலத்தில்
காலத்தில் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்க வேண்டும். அதாவது வந்து அனாவசியமான விரைவு செலவுகளை கொண்டு வந்து இருக்கிறத பூரா காலி பண்ண வச்சிடும். அதோட பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏமாற்றங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது வரை ரொம்ப மிகுந்த ஜாகத்தோடு இருக்க வேண்டியது. ஏனெனில் இக்காலத்தில் பண இழப்பை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதனால? ஏழு சம்பந்தப்படுறதுனால, கணவனால் அல்லது மனைவினால், கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ எதிர்பாராத பல மனக்குழப்பங்களை சந்தித்து அதன் மூலமாக விரயங்கள் ஏற்படும். இல்லை அவங்கள செய்கின்ற தொழிலோ திடீர்னு ஏதோ ஒரு முதலீடு செய்ய வச்சு அதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதில் மிகுந்த ஜாகிரத்தோடு நம்ம செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது. வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வாக்ஸ்தானாதிபதி, ஏன்னா சூடு சூடான வார்த்தைகள் வந்து நம்ம பேசக்கூடாது. நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மேலும் உடல் ஆரோக்கியத்தை விஷயத்தில் அக்கறை காட்டுங்கள். ஏன்னா எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் நோய்கள், பிணிகள், தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒக்கரமடையினால் திடீர்னு வந்து வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த ஜாகிரதை இருக்க வேண்டும். வாகன விபத்துகளை சந்திக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்குது. ஆக மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும். சனி ஒக்கரமடையும் போது மறுபடியும் பயம் உண்டாகும் இயற்கையில். அதுதான், ஏன்னா கடகராசி இந்தியா வந்து பாரத திருநாட்டினுடைய ராசி கூட நமக்கு கடகராசியாக இருக்கிறதுனால இந்த கடகத்தில் வந்து சனி பகவான் வந்து ஏழு எட்டு கூடிய ஆதிபத்தியங்கள் இருக்கிறார். ஏழு எட்டு, அதனால தான் இது ஏழு எட்டு அண்ணும்போது என்ன ஆகிடுது, ஏழுன்னா வெளிநாடுகள், அதாவது நமக்கு நட்பு நாடுகள்னு அர்த்தம், அல்லது வெளிநாடுகள்னு அர்த்தம். அந்த நாட்டிலேருந்து நமக்கு தொற்றுகள், பெருந்தொற்றுகள் எல்லாம் வந்து ஏற்கனவே விரயம் பண்ணியிருக்குது இல்லையா, அப்போ கண்டகசேனில் இருக்காச்சா. இப்போ அதனால தான் மறுபடியும் சனி பகவான் வக்கரமடையும் போது மறுபடியும் லேசான ஒரு பய உணர்வு வந்து இயற்கையிலும் தோன்றும். அதுதான் விஷயம். ஸோ அதனால தான் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும். மேலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை காட்டுங்கள். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். ஏன்னா மேலதிகாரிகள் வந்து சம்மந்தம் இல்லாத, ஏன்னா கடகராசிக்கு வந்து பத்தாம் வீடு செவ்வாய் அதிகாரம் படைத்த வீடு. அதனால தான் மேலதிகாரிகள் இடத்துல வந்து நமக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவித்து விடுங்கள். அவங்கள அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோக விஷயத்தில் மிகுந்த கவனமாக செயல்படுங்கள். ஏன்னா ஏழு எட்டு கூடி சனி பகவான சக ஊழியர்களால் எதிர்பாராத பல தொல்லைகள் வரும். வேலை செய்கிற இடத்துல போட்டு கொடுத்து பிரச்சனைகளை பண்ணி நமக்கு வேலைக்கு வந்து ஆப் வைப்பாங்க. அதனால தான் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். ஏற விஷயங்களை வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காமல் மிகுந்த ஜாகிரத்துடன் செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது. அடுத்து நம்ம சிம்மராசி நண்பர்களை எடுத்துக்கொண்டால், சிம்மராசிக்கு வந்து ஏழாவது வீட்டில் சனி வக்கரம் அடைகிறார். ஏழாவது வீடுனா கணவர் ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் அல்லது நட்புகள் ஸ்தானம். இதனால் இக்காலத்தில் உங்களுடைய பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும். இந்த ஏழாம் வீடுக்கு வந்து சிம்மராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ஆறாம் வீடு ஏழாம் வீடு ஒக்க, அதாவது ருணாதிபத்தியம் சப்தமாதிபத்தியம் கலத்திராதிபத்தியம் பெறுகிறார். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நோயினுக்கு, அதாவது நோய் மூலமாக கணவன் மனைவிக்கு நோய் மூலமாக ஆஸ்பத்திரி செல்ல மூலம் சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணி இடத்துல வந்து வேலை பளு சமாளிக்க வேண்டியது இருக்கும். வேலையின் போது விதிகளை பின்பற்றுங்கள், விதிகளை மீறினால் அவதப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம் என்றால் இது வந்து நமக்கு ஆறு ஏழுக்கு வர்றதுனால, ஆறு கூட ஏழுக்கு சம்மந்தப்பட்டதுனால அங்கே நோய்ஸ்தானம், சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம் சம்மந்தம் இல்லாத ஏழாவது வீடு சம்மந்தப்படுகிறது. அப்போது கணவன வகையில் மருத்துவ செலவுகள், சம்மந்தம் இல்லாத விரைவு செலவுகள் அல்லது சம்மந்தம் இல்லாத கடன்கள் அல்லது கணவன் செஞ்ச தொழிலுக்காக செஞ்ச கடனுக்காக மனைவி சொத்து விற்கிறத வேண்டியது, அல்லது மனைவி ஏதோ ஒரு புது தொழில் வச்சு கொடுத்து அந்த தொழில் ஏதோ ஒரு லாஸ் ஆகி கணவர் சிரமப்பட வேண்டியது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் தான் மிகுந்த ஜாகிரதையுடன் நம்ம செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இத்தகையான ஒரு இது இருக்கிறது. தவறான நபர்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஏன்னா தவறான வழிகாட்டுதல் பேரில் இருக்கிறத பணம் விரயம் பண்ணி, ஏன்னா ஆறு ஏழுக்கு சம்மந்தப்படுறதுனால தப்பான பேராசைகளை தூண்டி தவறான வழி கொண்டு போய் நம்மளை ஏதோ ஒரு இதில் வந்து விரைவு செலவுகள் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் மிகுந்த ஜாகிரதையில் இருக்க வேண்டும். யாரும் நம்பி பணம் கொடுக்காதீங்க, யாரும் நம்பி ஜாமீன் கையெழுத்துகள் போடாதீங்க. மிகுந்த ஜாகிரத்துடன் செயல்பட வேண்டியதாக சிம்மராசி அன்பர்கள். அதுபோலவே அரசாங்க உத்தியோகத்தோடு கவனமுடன் செயல்பட வேண்டும். நம்ம கீழே வேலை புரியவங்களோட ஒக்கரமடைந்தால் ஜாகிரதை இருக்க வேண்டும். அவங்க நேரம் பார்த்து ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை கொண்டு வந்து விடுவாங்க அப்படின்றது அவசியமாகிறது. அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்கொண்டால், கன்னிராசியின் ஆறாவது வீட்டின் சனி பகவான் வக்கரமடைகிறார். அதாவது ஆறாவது வீட்டில் வக்கரமடைகிறார். ஆறாவது வீட்டில் வக்கரமடைகிறது நல்லது தான். காரணம் என்றால் ஐந்து கூடையவனும் ஆறு கூடையவனும், ஐந்து பஞ்சமாதிபத்தியம் ருணாதிபத்தியம் இங்கே சனி பகவான் வந்து கன்னிராசிக்கு பெறுகிறார். ஸோ இங்கு வந்து ஐந்து கூடியவன் ஆறில் வக்கரமடைகிறான்.
ஸோ பிள்ளைகள் மூலமாக வக்கரகத்தில், அதாவது பிள்ளைகள் மூலமாக பண வீரியங்கள் கொண்டு வந்துடும். பிள்ளைகள் ஏதோ ஒரு தொழில் பண்ணி கடன் ஆக்கிடுவாங்க, அந்த கடனை கட்டுறதுக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டியது வரும். இல்லை பிள்ளைகள் மூலமாக ஏதோ ஒரு கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் வட்டிகள் மேலே வட்டிகள் கட்டி பிரச்சனைகளை சந்திக்கும். ஸோ சம்மந்தம் இல்லாத வீண் பலி, கெட்ட பேர் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் கெட்டவன் கெட்டிட்டு கிட்டும் ராஜயோகன்ற அடிப்படையில் ஆறாம் வீடு கெட்ட ஸ்தானம். ஆ சனி பகவான் வந்து கெட்டு விடுகிறான், வக்கரமடைகிறான், ரொம்ப நல்லது. ஸோ மிகுந்த நன்மைகள். அதனால தான் வந்து இக்காலத்தில் சனி பகவான் வந்து அருளால் நமக்கு சொத்துக்களை பிரிகும். ஏன்னா சனி பகவான் வந்து ஜென்மஜாதகத்தினோட கரெக்டாக உட்கார்ந்த பட்சத்தில் இந்த வக்கரமடையும் சனி பல நன்மைகள் அள்ளித்தரும். ஸோ லாபத்தில் புதிய வாய்ப்புகள், லாபத்துக்கான புதிய வாய்ப்புகள் அமையும். அதாவது செய்யும் தொழிலில் எதிர்பாராத பல லாபங்களை, புதிய ஒப்பந்தங்கள், நாம் ஏற்கனவே பேசிட்டு கைவிட்டு போன தொழில்கள் எல்லாம் மறுபடியும் வீடு தேடி வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷமான காலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. மாணவர்களுக்கு சாதகமான காலம் இது. ஸோ உடல் ஆரோக்கியத்து சீராக இருக்கும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீதிமன்ற வழக்குகள் எப்போ நமக்கு ஆறாம் பாவத்தில் வந்து சனி வக்கரமடைகிறாரா, அதாவது வம்பு வழக்கு, இதிலேருந்து துன்பத்திலேருந்து நோய் நொடிகள்லேருந்து மேலாக துயரத்துலேருந்து வெளியே வருவாங்க. நீண்ட வருஷங்களில் கோர்ட் கேஸுகள் இருந்தால் அதுலேருந்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்பது நமக்கு கிடைக்கும். ஆக கன்னிராசன்பர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு காலமாக நாம் இந்த காலகட்டத்தை கூறலாம். ஆக சனி பகவான் வக்கரமடைந்து 141 நாட்டுகள் வந்து பல விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருகிறார். அதாவது கிரகங்களுடைய பயிற்சி என்பது தான் மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி. கிரகங்களின் பயிற்சி என்பதா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அல்லது தளர்ச்சி அல்லது மனிதன் பெறக்கூடிய அனைத்து வகையான ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமே கிரகங்களின் நகர்வு என்பதை நீங்கள் நன்றாக உணருங்கள். ஏன்னா புதன் வக்கரமடையும் போது புத்தி வக்கரமடைந்து விரை செலவுகளை கொண்டு வருவா, சனி வக்கரமடையும் போது நோய் நொடிகள், ஆஸ்பத்திரி செலவுகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், ஒவ்வொரு ராசிக்கு அதனுடைய அடிப்படையில் ஆதிபத்தியங்கள் அடிப்படையில் நன்மைகள் அள்ளித்தருவார். குரு வக்கரமடையும் போதே பணம் ஏதோ ஒரு இதில் சம்மந்தம் இல்லை இதில் போட்டு பணம் இழப்பாயிடும். அதாவது அந்த காரகத்துவத்துக்கு உண்டாகின அமைப்பு என்பது வந்து வக்கரமடையும் போதே பாதிக்கப்படும். அதே மாதிரி பாதகமான இடங்களை குரு பாதகாதிபதி, இப்போ மிதன லக்னத்துக்கும் கன்னிராசிக்கும் மிதன ராசிக்கும் குரு பாதகாதிபதி, அவர் வக்கரமடையும் போது நன்மைகள் அள்ளித்தருவார். அந்த மாதிரி எது நடந்தாலும் 12 ராசிகளுக்கு இதர் சக்ஸஸ் ஆர் ஃபெயில்யூ இந்த அடிப்படையில் தான் இருக்கும். அதனால தான் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றப்படி இந்த 141 நாட்டுகள் வந்து சனி வக்கர நகர்வு என்பது விசேஷமான நன்மைகளை சில ராசிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் சில ராசிகளுக்கு வந்து எதிர்பாராத பல வெற்றிகள் குவியும். அதுபோலவே சில ராசிகளுக்கு எதிர்பாராத சில தொந்தரவுகளும் கொடுக்கும். ஆக இந்த 6 ராசிகள் நாம் ஒரு பதிவாக விட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துட்டு பயனடையுங்கள். அஸ்து பகவதேச்சி.